அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கும்பத்திற்கு குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. கும்பத்திற்கு என்னதான் சாமி பிரச்சனை, ஏன் தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு, எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு ஃபேமிலியாக, அதில் ஒரு குழப்பம், இங்கேயே இருக்கிறதா, கண்டினியூ பண்ணுறதா, வெளியில் போகிறதா, இல்லை இவங்களை எப்படி சமாளிக்கிறது, தொழிலா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிறோமா, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்படி நீங்கள் எந்த இடத்துல சார்ந்து இருக்கிறீங்களோ, அது உத்தியோகமானாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், பாடசாலை கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரிதான், அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் எந்த இடத்துல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். காரணம், இப்போதான் உங்களுக்கு அந்த 7.5 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 7.5 ஸ்டார்ட் ஆன காரணத்தினாலே கும்பராசி அன்பர்களே, பலவிதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து வரீங்க. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு வரியில் சொல்லலாம். ஆனால் இந்த துன்பங்களிலிருந்து சற்று லேசான ஒரு ஆசுவாசப்பில் ஒரு பிரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பிரீத்திங் டைமை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போது இந்த குரு பெயர்ச்சி கும்பத்துக்கு நன்மையை தரும், அதெல்லாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு, அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு கும்பராசிக்கு இருக்கும் இடத்துக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டாக்கா, 7.5 அகப்பட்டு துன்பப்படுகின்ற அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நிச்சயம் நன்மையை செய்வார். முழுவதும் தர்ம சிந்தனையோடு, முழுவதும் சுபத்துவம் வாய்ந்த நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் 2-11 உடையவனாக வரக்கூடிய அந்த குரு பகவான். கும்பத்துக்கு குரு எப்படி அமைகிறாரு, 2 தனம், வீடு, வாக்கு, 11 லாபம். அப்போ ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் லாபம், இந்த 2 உடைய அந்த ராசிநாதன் குரு பகவான் சுபத்துவம் அடைந்து உங்க ராசியில் வந்து அமைகின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய குழப்பங்கள் தீரும், உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. சரிங்க சாமி, தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அதை சொல்லுங்க.
நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில நிச்சயமாக கும்பராசி என்பர்களே தொழிலில் உங்க பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கும்பராசி அன்பர்களே உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கும்பராசிக்கு எது ப்ராப்ளமா இருக்கும், ஓவர் லோன் சம்பந்தமே இல்லாம சுத்தி கடனை வாங்கி வச்சிருப்பீங்க, அதுக்காக உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் அடமானம் கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவற்றில் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல அது சம்பந்தமான ரிலேட்டடா வரக்கூடிய கோர்ட் கேஸ் அல்லது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அல்லது ஒரு பஞ்சாயத்து, ஒரு பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல அந்த துறை ரீதியான வழக்காக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த வகையில் வேண்டுமா, வெரைட்டி ஆஃப் டிஃபரெண்ட் ஆஃப் அந்த கோர்ட் கேஸ், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, உங்களுக்கு சாதகமான தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ நல்ல பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வரக்கூடிய கோடான கோடி கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட டீட்டெயிலா உங்களுக்கான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கான பரிகாரங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், ஹோமத்துல அவசியம் கலந்து கொள்ளணும். மற்ற ராசி அன்பர்கள் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில ஜென்ம குருவாக அமைந்து விடுகிறார். நான் சொன்ன லாபஸ்தான அதிபதியாகவும் தனகாரகனாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறாருங்க, அதனால வந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க, லாபம் அதிகரிக்குங்கன்னு சொன்னேன். அந்த பண வரவும் லாபமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த லாபம் எனக்கு கிடைக்கணும் சாமி, அந்த பணம் ஃபண்டு ஃப்ளோ எனக்கு வேணும் சாமி, நான் என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, கட்டாயம் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே கலந்து கொள்வது, பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நன்மைகள் நடைபெறும். அதோடு மட்டும் இல்லாத உங்க ராசிக்கு 5-9 தான் குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். சோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெரியோர்களாலே தீர்க்கப்பட்டு, பெரியோர்களால் சமாதானம் செய்விக்கப்பட்டு, நிச்சயமா ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போல கல்வி, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, தேர்வுகளிலே வெற்றி பெறு, நீட்டு போன்ற தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. சினிமா துறை, அரசியல் போன்ற பேர் புகழ் பெற்ற இந்த துறைகளில் குரு பகவானுடைய கருணையினாலே, குரு பகவானுடைய பார்வையினாலே நிச்சயமா நீங்க சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது அரசியலா இருந்தாலும் சரிதான், சினிமா துறையா இருந்தாலும் சரிதான், அந்த துறையில உங்களுக்கு இருந்து வர, இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும், மீண்டும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய பேர் புகழ், மீண்டும் பேர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே திருமணம் நடைபெறும், ஏன்னா 7 இடத்துல தான் குரு பார்க்கிறாருங்க. அப்ப திருமண யோகம் கை கூடும். குழந்தை பாக்கியம் 5 இடமும் குரு பார்க்கிறாரு, குழந்தை பாக்கியம் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் குழப்பங்கள் கலைந்து, குழப்பங்கள் நீங்கி கும்பத்திற்கு நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறுகிறது. சோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி,
ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்க கம்பெனிக்காக பண்றீங்களா, உங்க ஜாபுக்காக பண்றீங்களா, இல்ல உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்றீங்களா, இல்ல உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்றீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்க இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.